ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. தமிழ் சினிமாவின் கவர்ச்சி நடிகை யாசிகா ஆனந்த் வெளியிட்ட புகைப்படம் இன்ப அதிர்ச்சியில் ரசிகர்கள். யாசிகா ஆனந்த் இப்போ லாக்டவுனில் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி தெரிஞ்ச விஷயங்கள், சில தெரியாத விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், எப்பவும் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் கவர்ச்சி மட்டும் காட்டினா தான் நிலையாக இருக்க முடியும் என்கிற ஒரு யுத்தியை தெரிஞ்சுக்க யாசிகா ஆனந்த் படு கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க நடித்த படத்தில் இருட்டு அடிக முரட்டு கொட்டு வேறு லெவல் போணுச்சுங்க. யாசிகா ஆனந்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் பிக்பாக்ஸில் போனாங்க. பிக்பாக்ஸில் என்ன ஏதுன்னு தெரியல, அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் பிக்பாக்ஸில் மட்டும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வினராக இருந்திருப்பாங்க. ஒரு மாதம் போடலை ஓட்டம் முடிக்கிச்சு இந்த வசனம் மூலமாகவே இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்து எழுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாம்பிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போடு போட்டிருப்பாங்கங்க. ஆக மொத்தம் யாசிகா ஆனந்த் இப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ஃபோட்டோவில் அவங்க தொப்பலை மட்டும் காட்டியிருக்காங்க, அதாவது தன்னோட இடம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் 3 மந்த் ஆஃப்டர் 3 மந்த்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களோட இடுப்பும் வயிறும், அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணிட்ட பிறகு அந்த போட்டோவை பார்க்கறதுக்கு படு கவர்ச்சியாகவும் இருக்கும். இளைஞர்கள் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராமில் அவங்களோட போட்டோக்கு லைக் ஷேர் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி தன்னோட அடி வயிற்றையும் இடுப்பையும் காட்டுற அந்த கவர்ச்சியான புகைப்படத்தில் தொப்புளுக்கிட்ட ஒரு அழகான குண்டு மணி இருக்குங்க. அதை பார்த்தோன்னே சரி, ரசிகர்களுக்கு வந்து கட்டினா இவ்வளோ தான் ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ண கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்தளவுக்கு படம், அந்தளவுக்கு அந்த போட்டோ கவர்ச்சியாக இருக்குதுங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம யாசிகா செல்லக்குட்டியோட ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்களே பாருங்களேன், இவங்க பார்க்குறதுக்கு முன்னாள் கவர்ச்சி நடிகை சில்க் சிமிதா போலவே இருப்பாங்கங்க. ஓகேங்க, நம்ம காக்கா பிரியாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், எப்போ உங்களை அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீ யூ, டாடா.